எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு உங்களை எல்லாரும் சந்திச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பண்ண முடியுமா சந்திக்கிறது? சமர் படம் பொறுத்த வரைக்கும் திருக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ஒரு சீக்ரெட் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சமர் படம் பொறுத்த வரைக்கும் என்னோட செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். என் நெருங்கிய நண்பர் ஆர்யாக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆர்யாக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலிமா நான் வந்து ஒரு விஷயம் அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படம் முதல்ல எனக்காக இல்லை, ஆர்யாக்காக ஆக்சுவலாக தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு கதை. ஏன்னா நான் அவனிமன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆல்மோஸ்ட் ரிலீஸ் கிட்ட நெருங்கும் போது, திரு வந்து ஒரு நீண்ட ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்தித்தோம். சந்திக்கும் போது ஒரு கதை சொன்னாப்ல, உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜென்ரலாக கதை சொல்லி ஆர்யாக்காக அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து என் மேலே கோச்சிக்க மாட்டான். அதான் சொன்னேன், ஐ வாஸ் செல்ஃபிஷ். இந்த கதை கேட்ட உடனே நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்யா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு சொல்ல வேண்டிய கதை வந்து நான் கேட்டேன், நான் இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வழக்கம் போல் அவன் மானஸ்தான், அவன் இவன் வந்து அவனா எனக்கு வந்து இந்த ரெண்டு ரோலில் எந்த ரோல் உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரு மனுஷன். அந்த மாதிரி நான் இருப்பேனா இல்லை இருந்திருப்பேனா எனக்கு தெரியாது, பட் அந்த விஷயம் சொல்லும் போது ஓகே சூப்பர், அவனிவனுக்கு அப்புறம் பார்த்துக்கூடா, அது கரெக்டான படங்கள் பண்ணோம், அது பிரச்சனை இல்லை, நீ பண்ணிடுறா சூப்பராக இருந்தால் பண்ணிடுப்போம் அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே தொடங்கிச்சு அந்த பயணம். எனக்கு குரூப் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், ஐ தாட் ஐ ஷுட் ஷேர். ஸோ கண்டிப்பாக ஆர்யாவுக்கு வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு நல்ல படம் நான் வந்து அவனுக்காக நான் கதை கேட்டு கண்டிப்பாக அவனுக்கு நான் ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் ஈக்குவலி குட் ஃபிலிம். இந்த படம் பொறுத்த வரைக்கும், சமர் பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு சமரனாக தொடங்கிச்சு. மேடையில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கதை வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன் அவரோட டெசிஷனுக்காக, அவரோட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். திரு இந்த கதை சொல்லி முடித்தோன்னே, பிகாஸ் யூஸ்வலாக நான் கதைகள் கேட்கும்போது, அண்ணனும் நானும் கேட்கும்போது இம்மிடியட் இன்ஸ்டிங்க், அது நல்லா வரும் வராது, அது இம்மிடியட்டாக என்ன கட் ஃபீலிங் இருக்கோ அதை வச்சு நாங்கள் பயணத்தை தொடங்கிடும். எந்த படமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்கள் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் அப்படியே இல்லை. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் திரைக்கதை கேட்டு முடித்தோன்னே எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருந்தார்னா இந்த டீமில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் அவனிவன் முடிச்சிட்டோம். ஸோ த்ரூ வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் கிட்ட போய் கதை சொன்னாப்புல, எனக்கு அன்னைக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து வேணா சார் இந்த வேணா விஷால் இந்த கதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், வெரி சாரி த்ரூ ஹேவ் டு டெல் யூ. நான் எஸ் ராமகிருஷ்ணன் சார் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு அதாவது ஒரு சாக்லேட் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா ஒரு ஒரு உற்சாகமாக பயங்கர சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ஜின் ஹாப்பினஸ் வந்து அவர் முகத்தில் பார்க்கும்போது, ஐ தாட் ஐ ஷுட் கோ ஃபார் இட். என்ன வந்தாலும் சரி இந்த படம் நான் பண்ணி ஆகணும். அது நீ நான் அதிகமாக இந்த படத்தை பற்றி இப்போது நான் சொன்னால் கூட என்னோட படத்தை பற்றி நான் சொல்கிற மாதிரி இப்போ தற்புகழ்ச்சி மாதிரி இருக்கும், பட் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஸ்போக்கன் அபவுட் ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ். இன்னும் வந்துருச்சு, நெருங்கிச்சு ரிலீஸ்க்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த பாலா சார் தான். அந்த படம் அவனிவன் பண்ணி முடிச்சோடனே ஒவ்வொரு முறையும் எனக்கு அவர் தான் ஞாபகம் வரும், அவர் கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அடுத்தடுத்து ஏதோ ஒரு பண்ணணும், சும்மா வந்துட்டு போகிற மாதிரி அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கதை வந்தது, தேர்ந்தெடுத்தோம், தென் அங்கேருந்து அது தொடங்கிச்சு. அன்னைக்கு முடிவெடுத்ததுக்கப்புறம் எத்தனையோ தடைகள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சர்ச்சைகள், எத்தனையோ கஷ்டங்கள், இதெல்லாம் வழக்கம் போல் எல்லா சினிமாலையும் வரும், எல்லா படங்களையும் வரும். பட் அதெல்லாம் தாண்டி ஐ டிசைடட் என்ன வந்தாலும் சரி, அது ஸ்லாங்கில் சொல்லும்போது இங்கே சொல்லக்கூடாது, என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கூடவே எல்லாரும் இருந்தாங்க,
நான் மட்டும் இருந்திருந்தா இது நடந்திருக்காது, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசிக்க மாட்டேன். எல்லாரும் எனக்கு அந்த ஊக்கம் கொடுத்ததுனாலும் ஐ டிசைடட் லெட்ஸ் கோ அஹெட். ஒரு பேஸ்மெண்ட் கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கிற விஷயங்கள் வீடு கட்டும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனால காஸ்டிங் வைஸ் த்ரிஷா வந்து எப் நான் அதான் அவர் சொன்ன மாதிரி நாலு படங்கள் ஷி ஐ வாண்ட் சே ஷி ரெஃப்யூஸ் பட் ஷி குட் நாட் டூ த ஃபிலிம். ஐ வாஸ் ரியலி ஈகர் டு டூ அ ஃபிலிம் வித் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தை கரெக்டாக அமைஞ்சது. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வைஸ் நிறைய விஷயம், ஜான் விஜய், அப்புறம் சுனேனா, அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. தென் அந்த வில்லன் நான் சொல்ல மாட்டேன், முக்கியமான ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் வந்து எப்படி சார் இந்த மாதிரி ரெகுலர் எல்லாமே ஒரு விஷயம் தோணுது பண்ணலாமா? நான் சொன்னேன் சி பண்ணாங்கன்னா வெரி குட், பட் ஐ நோ ஹவ் யூ கோயின் அப்ரோச் தம். இல்லை மனோஜ் பாஜ்பாய் அண்ட் ஜேடி சக்ரவர்த்தி வேர் அன்ரீச்சபிள் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் கதைன்ற ஒரே விஷயத்துக்காக அவங்க இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து தே கேம் ஆன் போர்ட். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யுவன், ரிச்சர்ட், ஜாக், ரூபன், இஸ்லாம் சார், எல்லாரும் ஹோல் டீம் அண்ட் க்ரூ கரெக்டாக செட் ஆச்சு. அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் டு ப்ரொடியூசர் ரமேஷ் சார் கூட ஈ வாஸ் தேர் த்ரூ அவுட். அந்த மானிட்டரிங் பண்ணும்போது இட் வாஸ் இட் அந்த கோஆர்டினேஷன் வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இட் இட் வெண்ட் வெல். ஐம் ரியலி ஹாப்பி. த்ரிஷாவோட பாடல்கள் பார்த்துருப்பேன், ரியலி ஒர்க் வெல். ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சண்டைக்கோழிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணுன ஒரு ஒரு சண்டை காட்சி இந்த படத்தில் உருவாச்சு. சரி பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பாங்க வெளிநாட்டு ஸ்டன்ட் குறைக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், லைக் ஒரு சேர் சீக்வன்ஸ் இருக்குது, கிளைமேக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கனல் கனல் மாஸ்டரோட சேர்ந்து பண்ணேன். அது அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹைலைட். அஃப்கோர்ஸ் யுவன் மியூசிக்னாலே ஆட்டோமேட்டிக்காக முக்கியமாக ஒரு பேருக்கு வந்து இம்மிடியட் அடிபடும், அதான் முத்துக்குமார், என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரம் செல்லமே வந்து தெரியும். ஸோ கம்போசிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது, இவனும் நல்ல பாடல்கள் கொடுத்தாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகும்போது டெஃபினட்டாக நான் பேசப்படுவேனோ இல்லையோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக பேசப்படுவாங்க. அது இயக்குனரும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட், கண்டிப்பாக அவங்க தான் பேசப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட்டு டெஃபினட்டாக பேசப்படுவாங்க. ஏன்னா இட்ஸ் நைஸ் டு பிரிங் அபவுட் ஃப்ரெஷ் சினிமா ஒன்ஸ் இன் அ வைல். எனக்கும் என் கெரியரில் சம்திங் ஏதோ பண்ணணும்னு தோணும்போது ஜஸ்டிஃபைடாக இருந்தது. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை என்டையர் காஸ்ட் க்ரூ, ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர், ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் இன்வால்வ்ட் இன் திஸ். இன்ஃபேக்ட் நிக்கில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஹீஸ் பின் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஃப்ரம் த பிகினிங். ஸோ மீடியா பொறுத்த வரைக்கும் சி அகேன் இட் ஒரு ஃபார்மாலிட்டியை நான் சொல்லக்கூடாது. இட் எப்பயாவது படத்துக்கு முன்னாடி தான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், படத்துக்கு படத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை எத்தனையோ பொய்கள் சொல்லுவோம், எத்தனையோ உண்மைகள் சொல்லுவோம். அது உண்மையாக இல்லையான்றது படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். பட் இருந்தாலும் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுற அந்த முயற்சி, அந்த ஒரு உணர்வு தான் ஐ ஷுட் தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இரெஸ்பெக்ட் ஆஃப் எந்த நியூஸாக இருந்தாலும் நல்ல நியூஸாக கேட்பேன், இட்ஸ் ரீச்சிங் தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் மத்தியில் சம்மர் வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் பேட் பப்ளிசிட்டி, இட் இஸ் பப்ளிசிட்டி த்ரூ த மீடியா. தேங்க்யூ வெரி மச் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, ரொம்ப நன்றி. இந்த படம் முடிஞ்சு இப்போ ஐ திங்க் திஸ் செகண்ட் ஆஃப் செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ரிலீஸ் ஆகும். ஸோ அது முடித்தோடனே டெஃபினட்டாக நான் உங்களை சந்திக்கணும், ஏன்னா அது மறுபடியும் அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் லாட் ஃபார் சப்போர்ட். டெஃபினட்டாக வந்து சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக படத்தில் தெரியும்னு நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.